ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக. நாட்கள் வெகு வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு புதன்கிழமைக்கு வந்து விட்டோம். இந்த புதன்கிழமை நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக, தைரியப்படுத்துவாராக, வழி நடத்துவாராக. இதற்கு முன்பே உங்களோடு நான் தியானித்த ஒரு வேத பகுதியை நான் திரும்ப வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3:3-5 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக, தீமை நின்று விலக்குவாராக, உங்களை காத்து கொள்வாராக. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால நம்மை பொல்லாத வழிகளில் அவர் நடத்த மாட்டார். சிலர் தீமையான வழிகளில் நம்மை கொண்டு போய் நடத்துவார்கள், தப்பரான வழிகளை காட்டி தருவார்கள். நாம் அதில் விழுந்த பிற்பாடு கைகூட்டி நகைப்பார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். நாம் நடக்கிற பாதைகளை ஸ்திரப்படுத்துவார். நீங்களும் நான் போக வேண்டிய வழி அவர் காட்டுவார். அதில் நிலை நிற்க உதவி செய்வார். உங்களை ஸ்திரப்படுத்தி அங்கு ஸ்திரப்பட்ட பிற்பாடு நடக்கிறது என்று கேட்டால், தீமை நின்று விலக்குவாராக, காத்து கொள்வாராக. நாம் ஏன் தீமையில விலகி விடுகிறோம்? நம்முடைய வழிகளில் ஸ்திரம் இல்லாததினாலே, ஓட்டத்தில் ஒழுக்கம் இல்லாததினாலே, நடையில ஒரு வேகம் இல்லாததினாலே, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாததினாலே நாம் விழுந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். மாத்திரமல்ல, அதோடு நிறுத்தாதபடி 5 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. என்ன அருமையான வார்த்தை! தேவனை பற்றும் அன்பு. ஒரு மனுஷன் தேவனிடத்தில் அன்பாக இருந்தால் அவன் அடுத்த மனுஷனிடத்தில் அன்பாக இருப்பான். கர்த்தர் அதைத்தான் சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறது போல பிறனிடத்தில் அன்பாயிருங்கள். அவரை நேசிக்காமல் மற்றவரை நேசிக்க நம்மால் முடியாது. அவரை நேசிக்கிறவர்களாரோ அவர்களுக்கு மற்றவர்களை நேசிக்காமல் இருக்க முடியவும் முடியாது. இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறார், கர்த்தர் உங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. அப்போ கிறிஸ்துவனுடைய பொறுமை எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியுமா? அவர் தம்மை வயதவர்களை திரும்ப வையவில்லை, அவளை அடித்தவர்களை திரும்ப அடிக்கவில்லை. ஒரு கன்னத்தில் அறைந்தவர்களுக்கு மறு கன்னத்தை அவர் காட்டி கொடுத்தார். ஐயோ, அவருடைய பொறுமைக்கு அளவே இல்லை. அவர் மாத்திரம் பொறுமையாக இல்லாமல் இருந்திருப்பார், ஆனால் சிலுவைக்கு சென்றிருக்க மாட்டார். அவர் பொறுமையை கை கொண்டதுனாலே, சிலுவைக்கு சென்றதுனாலே எனக்கும் உங்களுக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தாரே, எனக்கும் உங்களுக்கும் சமாதானத்தை வாங்கி கொடுத்தாரே, எனக்கும் உங்களுக்கும் வியாதியிலிருந்து சுகத்தை வாங்கி கொடுத்தாரே, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் அவர் வாங்கி கொடுத்தது எப்படி என்று கேட்டால், அவருடைய பொறுமை நிமித்தமாய். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் என்னையும் உங்களையும் நடத்துவாராக. இந்த காலையில் நம்முடைய பொறுமை எப்படி இருக்கிறது? எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கிறோம்? எவ்வளோ வேகத்தில் மூர்க்கம் அடைந்து விடுகிறோம், கோபம் அடைந்து விடுகிறோம், பொறுமை இழந்து விடுகிறோம், அதனால் சமாதானத்தை இழந்து விடுகிறோம், ஆரோக்கியத்தை இழந்து விடுகிறோம், எல்லாத்தையும் இழந்து விடுகிறோமே. ஆனால் பொறுமை, தமிழில் பழமொழி சொல்லியிருக்கு, பொறுமை கடலினும் பெரிதென்று சொல்லி. அந்த கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் கர்த்தர் இந்த கால வேளையில் நம்மை நடத்துவாராக. சகிப்புத்தன்மை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. அது நிமித்தமாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நம்மையும் மற்றவர்களையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களையும் என்னையும் இந்த உலகத்திற்கு அதற்கு என்று சாட்சியாய் வைப்பாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவை வல்ல தேவனே, இன்றைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வார்த்தைகளின்படியே நாங்கள் ஸ்திரப்பட்டவர்களாய், தீமையின்றி விலக்கி காக்கப்பட்டவர்களாய், உண்மையுள்ள கர்த்தருக்கு பின்னாலே நடக்கிறவர்களாய், கிறிஸ்துவனுடைய போர்மையை தரித்து கொண்டவர்களாய், அவருடைய அன்பையை தரித்து கொண்டவர்களாய் வாழ எங்களுக்கு ஒத்தாசைப்படும். நீர் அப்படி செய்ய போறதற்காய் இந்த புதன்கிழமை காலை உமக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். கேட்ட வசனங்களின்படி கர்த்தர் நம்மை நடத்தி இந்த காலை வழியில காலையிலேயே அவர் இடத்துல நம்மை ஒப்புவித்து விடுமா? ஆண்டவரை உங்க சித்தம் செய்யுங்க, அவருடைய பாதத்தில் விழுந்து விடுவோம். காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி டுடே, அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன், ஆமென்.